சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் வரும் வியாழன் முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை வளாகத்தில் சமூக பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோயம்பேட்டில் கொத்தமல்லி தலை விற்பனை செய்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் நேரடியாக வர தடை விதிக்கப்படுகிறது மேலும் கோயம்பேடு வணிக வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் சில்லறை விற்பனையும் முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் தற்போது செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் வரும் வியாழன் முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு வணிக வளாகத்திற்குள் காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் பொருட்களை இறக்கி வைத்த பின் அந்த வாகனங்கள் வெளியேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையில் காலை ஏழு முப்பது மணி வரை சில்லறை விற்பனைக்காக காய்கறிகளை வாங்க வியாபாரிகள் அனுமதிக்கப்படுவார்கள் இது உணவு தானிய அங்காடிக்கும் பொருந்தும் மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் உள்நாட்டு அமைப்புகளை சார்ந்த திறந்தவெளி மைதானம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்